அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, இந்த வீடியோவில் நான் செய்யப்படுகிறது ரசாயனவியலின் முதலாம் அலகு, உங்களுக்கு அணு கட்டமைப்பு. அதுக்கெல்லாம் ஆறு பிரிவுகள் நாங்கள் படிக்கணும். அதெல்லாம் நாலாவது பிரிவு, இலத்திரன் நிலை அமைப்புன்னு சொல்லக்கூடியது 1.4 இலத்திரன் நிலை அமைப்பு. இதை நாங்கள் விளங்குறதுக்காக ஏனைய பிரிவுகளின் உதவிகள் பாரிய அளவில் தேவைப்படாது. எனவே ஓயல் பரீட்சையை எழுதிவிட்டு பெறுவேர்களுக்காக காத்து நிற்கக்கூடிய சகல மாணவர்களும் இதனை விளங்கிக்கலாம். நான் செய்யக்கூடிய வீடியோவை விளங்கிக்கலாம். ஆனால் ஒன்று மன்னிக்கணும், வீடியோ சிறிய நேரத்துக்குள்ளே சேர்ந்து இருப்பதால் சற்று அவசரமாக நான் எல்லாம் கதைக்க போகிறேன். நீங்களும் சில வேளை உங்களுக்கு விளங்காவிட்டால் இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவெடுத்துக்கலாம் மாணவர்களே. எனவே அதைரியப்படாதீங்க. அடுத்தது, இதில் எங்களுக்கு இந்த நாட்களில் அநேகமாக வீட்டினுள் அடங்கி கிடப்பீங்க. உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் வீட்டில் தருவதற்கான ஒரு முயற்சி தான் இது எனக்கு என்னுடைய முயற்சி. இதில் இவ்வாறான வீடியோக்கள் அநேகமாக மூன்று போல வரலாம்னு எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஒரே வீடியோவில் இந்த இலத்திணைப்பை செய்து முடிக்க முடியாது. முழுமையாக இந்த மூன்று வீடியோவையும் நீங்கள் முழுமையாக அவதானிக்கிறதுனால உங்களுக்கு நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 10 66 76 10 66 76. இந்த நம்பருக்கு நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் குறிக்கொள்கிறேன். நீங்கள் நாலு விடயங்கள், உங்களோட பெயர், நீங்கள் எந்த பெஜ், எந்த ஸ்கூல், எந்த மாவட்டம், இந்த நான்கு விடயங்களையும் எனக்கு நீங்கள் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு அந்த டியூட் நான் அனுப்பிவிடுவேன். 1.4 க்ரியேட்டிவிட் இலத்திரிய டியூட். அதில் ஏறத்தால் ஒரு 200 எம்சிக்குகள் இருக்கும். கடந்த கால பாஸ் பேப்பர் வினாக்களுடன் சில மாதிரி வினாக்கள், ஒரு 200 எம்சிக்கு வினாக்களுடன், பிறகு ஸ்ட்ரக்சர் அநேகமாக ஒரு 20 போல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டியூட் ஏறத்தால் 20-25 பக்கங்களுக்குரிய ஒரு டியூட் வேணும். அந்த டியூட் அந்த PDF நான் அனுப்பிவிட்டால் அந்த PDF-ல நீங்கள் பிரிண்ட் பண்ண எடுத்துக்கலாம், அல்லது ஃபோன்லேருந்து அந்த டியூட்டை பார்க்கலாம். இந்த கேள்விகளை செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு உங்களோட நேர காலங்கள் பயனுடையதாக மாறிக்கொள்ளும். மட்டுமல்ல, உங்களுடைய ஸ்கூல் ஏதோ இயல்பு நிலை இறைவன் பிரார்த்திப்போம் வேகமாக வரணும்னு சொல்லி அவ்வாறான இயல்பு நிலை வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட டியூஷனில் இல்லை ஸ்கூலில் போய் இந்த பகுதிகளை நீங்கள் விரிவாக படிக்கலாம். அப்படி படிக்கும்போது இந்த செய்யக்கூடிய இந்த வினாக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குது. நான் இங்கே முழுமையாக இணைது ஒரு விரிவான பகுதி மாணவர்களை நீண்ட நேரம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு பகுதி, சிறிய ஒரு நேரத்தில் நான் வேகமாக கதைக்கிறேன். இனி அதனால் உங்களுக்கு இது கொஞ்சம் நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். என்றாலும் உங்கள்கிட்ட வீடியோ உண்டதுனால திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்க்கலாம். இது கட்டாயம் நீங்கள் ஸ்கூல் துவங்கின பிறகு அல்ல டியூஷன் எல்லாம் ஆரம்பித்த பிறகு இதை விட தெளிவாக உங்களோட டீச்சர்ஸ் விரிவாக நல்ல நேரம் எடுத்து அமைதியாக செய்து விடலாம், செய்து விடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரைட், விடியத்து பருவம். இந்த இலத்திர நிலை அமைப்புன்னு வரும்போது மாணவர்களே, ஓயில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இலத்திரங்கள் கருவை சுற்றி வட்ட பாதையில் முப்பரிமாண திசைகளை இயங்கிய வண்ணம் இருக்குதுன்னு சொல்லி ஒன்று. இந்த வட்டப்பாதையை நாங்கள் இவ்வாறு கருவை சுற்றி இலத்திரங்கள் வட்டப்பாதைன்னு சொல்கிறீங்க. இந்த வட்டப்பாதையை நாங்கள் ஏ லெவலில் சொல்கிறது பிரதான சக்தி மட்டங்கள்னு சொல்லணும். பிரதான சக்தி மட்டம் அப்படி ஏ லெவல் அப்படி ஒரு சொல் வாய்க்கிறோம். காரணம் என்னடி உங்களுக்கு தெரிய வரும். இதை நீங்கள் ஓ லெவலில் KLMN அப்படியெல்லாம் சொன்னீங்க. இந்த பிரதான சக்தி மட்டங்களுக்கு பேர் வைத்தினீங்க KLMN. இதை நாங்கள் N7-1 N2 N3 இவ்வாறு பிரதான சக்தி மட்டம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பிரதான சக்தி மட்டம் அவ்வாறு நாங்கள் சொல்கிறோம். நல்லது. ஓ லெவலில் நீங்கள் சொன்னீங்க இந்த இரண்டாம் முதலாம் சக்தி மட்டத்தில் அதி உயர்வாக இரண்டு இலத்திரன் இருக்கலாம், இரண்டாம் சக்தி மட்டம் அதி உயர்வாக 8 இலத்திரன் இவ்வாறு நீங்கள் சொன்னீங்க. ஓ லெவல் ஓ லெவல் திரும்பவும் 8 சொன்னீங்க. ஏ லெவல் அப்படி சொல்ல இல்லை. ஏ லெவல் சொல்லதோ இந்த பிரதான சக்தி மட்ட இலத்திரங்களின் எண்ணிக்கையை இப்படி ஒரு சமன்பாட்டால் எழுதலாம்னு சொல்லி 2N வர்க்கம் இந்த சமன்பாடு, இந்த சமன்பாட்டால் எழுதலாம்னு சொல்லுது. ரைட், இதன்படி இதன்படி எண்ணுக்கு 1 என்று பிரதிட்டால் முதலாம் சக்தி மட்டம் ரைட் 2 இலத்திரன், முதலாம் சக்தி மட்டம் 2 இலத்திரன். எண்ணுக்கு 2 சொல்லி பிரதிட்டால் இரண்டாம் சக்தி மட்டம் 2 பிரதிட்டால் 8 இலத்திரன்.
மூன்றாம் சக்தி மட்டம், அதாவது KLM மூன்றாம் சக்தி மட்டம் பிரதிட்டால் 18 இலத்திரங்கள். நாலாம் சக்தி மட்டம் நீங்கள் பிரதியெல்லாம் 4 வர்க்கம் 32 இலத்திரங்கள் மொத்தம். ஐந்தாம் சக்தி மட்டம் 25 இலத்திரங்கள். ஆறாம் சக்தி மட்டம் உங்களுக்கு வரப்போது 72. ஏழாம் சக்தி மட்டம் 98 இலத்திரங்கள். இவ்வாறு பிரதான சக்தி மட்டங்கள் அவற்றில் காணப்படத்தக்க இலத்திரங்களின் அதி உயர் எண்ணிக்கை இந்த சவுண்ட் பாட்டில் சொல்லும் 2N ஒர்க். ஓலவில் நீங்கள் என்ன சொன்னீங்க, 2 8 18 சொல்லையில் 8 சொன்னீங்க, ஓயில் அப்படி சொன்னீங்க. காரணம் நீங்கள் ஓயில் படித்தது முதல் 20 மூலகங்களின் இலத்திர நிலை அமைப்புகள் மட்டும். எங்களுக்கு ஒரு ஏலவல் பழைய சிலபஸ், அதாவது 2018 வரையிலான சிலபஸ். நாங்கள் படித்தது முதல் 38 மூலகங்களுக்கு தான் இலத்திர நிலை அமைப்பு, முதல் 38 மூலகங்கள். இப்போ எங்களுக்கு ஒரு புதிய சிலபஸ், அதாவது 2019 அதுக்கு பிறகுள்ள சிலபஸ், முதல் 54 மூலகங்கள், முதல் 54 மூலகங்களுக்குரிய இலத்திர நிலை அமைப்பு நாங்கள் படிக்கிறோம். ரைட், இவ்வாறு படிக்கும் போது, அதாவது நாங்கள் ஆவர்த்தன அட்டவணைக்குரிய எல்லா மூலகங்களுக்கும் இலத்திர நிலை அமைப்பு எழுதுறது இல்லை. ஆக முதல் 54 மூலகங்களுக்கு தான் இங்கே நாங்கள் இலத்திர நிலை அமைப்பு எழுத போகிறோம். ரைட், அப்படி எழுதும் போதும் எங்களுக்கு இந்த 50 72 98 அவசியம் இல்லை. இதை பற்றி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் விரிவாக சொல்லுவேன், இப்போதைக்கு சொல்கிறேன். தொடர்ந்து 32 32 32 இது போதும், இவ்வாறு சொன்னால் போதும், இவ்வாறு சொன்னால் போதும். இதுக்கு தெளிவான காரணங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஸ்கூல் வழியை படிப்பீங்க, என்னாலும் பிறகு நான் வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கிறேன். எனவே இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இலத்திர நிலை அமைப்புன்னு வரும்போதும் ஏலவல் குணமாக விளையும் கொள்ளுங்க, பிரதான சக்தி மட்டங்கள், அதாவது நீங்கள் சொன்ன ஓயில் சொன்ன சக்தி மட்டங்கள் KLMNOPQ சொல்கிறீங்க. முதலாம் இரண்டாம் இவ்வாறு 7 பிரதான சக்தி மட்டம் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அவற்றில் காணப்படத்தக்க இலத்திரங்களின் எண்ணிக்கை அதி உயர் எண்ணிக்கை, இதுக்கு மேலே இருக்க முடியாது, குறை இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், இதுக்கு மேலே இருக்க முடியாது. 2 8 18 32 தொடர்ந்து 32 சொல்கிறோம், காரணம் நான் சொல்லிட்டேன் பெரிய கதைப்போம்னு சொல்லி. ரைட், இப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். எவ்வாறு இலத்திர நிலை அமைப்பு நாங்கள் எழுதுறது, எப்படி இலத்திர அமைப்பு எழுதலாம்னு சொல்லி. ரைட், இவ்வாறு நான் சொல்லும்போது மாணவர்களை நீங்கள் விளைவிக்கணும், இன்னும் ஒரு பிரச்சனைகள் நாங்கள் தெரியணும். இதுகள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் மாணவர்களே, இதெல்லாம் விரிவாக அமைதியாக கதைக்க வேண்டிய விடயங்கள், இது உங்களால் விளங்கிக்கலாம். நான் சொல்லிட்டேன், இந்த நாட்களில் நேர காலத்தை வீணாக்காமல் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறதுக்கு, நான் தரக்கூடிய டியூட் கேள்விகளை செய்கிறதுக்கு இந்த அறிவு போதும். ரைட், என்னால் தெளிவான விளக்கம் அல்ல மாணவர்களே, நல்ல டைம் எடுத்து படிக்க வேண்டிய விடயம், நான் அவசரப்படுறேன், பரவாயில்லை. இந்த பிரதான சக்தி மட்டங்கள் KLMNOPQ நாங்கள் சொன்னோம், இதில் இது முதலாம் இரண்டாம் என மூன்றாம் நான்காம் 5 6 7 பிரதான சக்தி மட்டம்னு சொன்னோம். இந்த முதலாம் பிரதான சக்தி மட்டத்தில் அதி உயர்வாக 2 8 18 32 காணப்படத்தக்க இலத்திரங்களின் எண்ணிக்கையை நான் இவ்வாறு உங்களுக்கு சொன்னேன். ரைட், அப்போ பிரதான சக்தி மட்டம் அவற்றில் காணப்படத்தக்க இலத்திரங்களின் அதி உயர் எண்ணிக்கை. நல்லது, கவனிங்க மாணவர்களே, எங்களோட கெமிஸ்ட்ரி ஏலவல் சொல்லுதோ இந்த பிரதான சக்தி மட்டங்களுக்குள்ள உப்பு சக்தி மட்டங்கள் இருக்குதாம், உப்பு பிரிவுகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்க, இது கரு முதலாம் இரண்டாம் இப்படி சொல்லுங்க, பிரதான சக்தி மட்டம். இந்த பிரதான இந்த சக்தி மட்டங்களுக்குள்ள உப்பு சக்தி மட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த உப்பு சக்தி மட்டம் KLMNOP போல உப்பு சக்தி மட்டங்களுக்கான குறியீடு SPDF சொல்கிறோம். ஜிஎம் இருக்குது, ஜிஎங்களுக்கு அவசியம் இல்லை. ரைட், இந்த எஸ்ஸுன்ற உப்புப்படியில் அதி உயர்வாக 2
பியில் அதி உயர்வு 6, டியில் 10, எஃப்ல 14 இலத்திரம் தான் இருக்கலாம். அதி உயர்வாக இவ்வளவு இலத்திரம் வரலாம். இது உப்புப்படிகளில் காணப்படத்தக்க இலத்திரங்களின் அதி உயர் எண்ணிக்கை. நல்லது. இந்த முதலாம் பிரதானப்படியில் 2 இலத்திரம் தான் இருந்தால் இப்போ நாங்கள் விளங்கணும், அதில் பிடிஎஃப் எல்லாம் வர முடியாது. ஏன்? அந்த அளவு இலத்திரன் இல்லை. எனவே இந்த முதலாம் பிரதான சக்தி மடத்தில் ஒரே ஒரு உப்புப்படி தான் இருக்கலாம், அது S2 மட்டுமே இருக்கலாம், S மட்டும்தான் இருக்கலாம். இரண்டாம் பிரதானப்படியில் மொத்தம் 8 இலத்திரங்கள். எனவே அங்கே என்னென்ன உப்புப்படி வரலான்னு சொல்லி பார்ப்போம். அங்கே என்னென்ன வரலாம்? S-உம் P-உம் வரலாம். ஏன்? S-ல 2 போகலாம், 6 எஞ்சும் இந்த 6 P-க்கு வரும். மூன்றாம் பிரதானப்படியில் S2, P6, D10 இந்த 3 உப்புப்படிகளும் வரலாம். நான்காம் பிரதான சக்தி மடத்துக்குள்ள என்னென்ன உப்புப்படிகள் வரலாம்னு சொல்லி அங்கே 32 இருக்கு. எனவே S2, P6, D10 18 போக F14 வரும். F14 வரும். ஐந்தாம் பிரதான சக்தி மட்டும் 32 இலத்திரன் சொன்னோம். எனவே இந்த பிரதான படிகளுக்குள் படிக்குள்ள என்னென்ன உப்படி வரலாம்னு சொல்லி S2, P6, D10, F14 32 வரல வரலாம். அடுத்து நாங்கள் ஒரு 6ஆம் பிரதான சக்தி மட்டும் தொடர்ந்து நாங்கள் 32 சொன்னோம். எனவே இந்த அனைத்திலும் S, P, D, F யாவும் வரலாம். இவ்வாறு அனைத்து உப்படிகளும் வரலாம். நல்லது மாணவர்களே, இப்போ நான் சொன்னது இந்த பிரதான படிக்குள்ள என்னென்ன உப்புப்படிகள் வரலாம்னு சொன்னேன், ரைட்? அடுத்த முக்கியமான விடயம் கவனிங்க, இது உங்களுக்கு தெரியும் முதலாம் பிரதானப்படி. இந்த முதலாம் பிரதானப்படின்ற இலக்கத்தை நான் இந்த S-க்கு சொல்கிறேன், 1:2 சொல்கிறேன். இரண்டாம் பிரதானப்படியின் இலக்கத்தை இந்த SP2க்கும் வழங்குவோம், 2:2 சொல்லி. மூன்றாம் பிரதானப்படி அந்த இலக்கத்தை நாங்கள் இவ்வாறு SP3D10 முன்னால் நாங்கள் வார எழுதுகிறோம். நான்காம் பிரதானப்படியின் S4S சொல்கிறோம். நான்காம் பிரதானப்படியின் P4P4D4F சொல்கிறோம். ஐந்தாம் பிரதானப்படி 5, 6, 7 இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து பிரதானப்படியின் இலக்கத்தை உப்புப்படியின் முன்னால் குறிப்பிடுறோம். பிரதானப்படியின் இலக்கத்தை குறிப்பிடுறோம். இப்போ நான் உங்களுக்கு இவ்வாறு சொல்கிறேன் கவனிக்கமானவர்கள், 5P3 சொன்னால் இப்போ நீங்கள் விளங்கணும் இதுக்குரிய விளக்கம். இது 5ஆம் பிரதான சக்தி மட்டத்தின் பி உப்புப்படியில் 3 இலத்திரங்கள் இருக்குது. பியில் அதி உயர்வாக 6 வரலாம், குறைய வரலாம் தானே 3 வரலாம், அதி உயர்வாகத்தான் 6, குறைய வரலாம். அதான் நான் இவ்வாறு சொல்கிறேன் கவனிங்க, ஒரு 4D7 என்று சொன்னால் இதுக்கான விளக்கம் கேட்பனை செய்யுங்க. 4D7 என்ன விளக்கம்? நான்காம் பிரதானப்படியின் டி உப்புப்படியில் 7 இலத்திரங்கள் இருக்குது, அதான் 4D7. அதுக்குரிய விளக்கம். சரி, ரைட். ஒருபோதும் நீங்கள் விளைக்கணும் 4D12 வர முடியாது, அல்லது 3D12 வர முடியாது. ஏன் முடியாது? டியில் அது உயர் 10 தான் வரலாம், 10க்கு மேலே வர முடியாது. அப்படி மேலது இலத்திரம் வருகுதா, அதுக்கு அடுத்த உப்பு படிக்கணுங்க எழுதணும். நல்லது. சரி, இப்போ நான் சொன்னது இந்த பிரதான படிகளுக்குள்ள உப்புப்படி இருக்குதுன்னு சொன்னேன், ரைட்? திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் டே லெவல் சொல்லுதோ இலத்திரன் நிலையமைப்பு எப்போதும் நீங்கள் இந்த உப்புப்படிகளின் சக்தி நிலை ஏறுவரிசையில் தான் எழுதணும். பிரதானப்படி அல்ல, ஓயில் கூட 2:8 அல்ல. ஏ லெவல் சொல்லுதோ உப்புப்படிகளின் சக்தி நிலை ஏறுவரிசை தான் நீங்கள் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதணும். பார்த்து என்னென்னு பார்ப்போம். எப்படி இந்த ஏறுவரிசையை கண்டுபிடிக்கலாம்? உப்பு சக்தி மட்டங்களின் சக்தி அதிகரிக்கும் வரிசையை வர கண்டுபிடிக்கலாம், ரைட்? இதை நாங்கள் சொல்கிறது மூளை விட்டு அட்டவணை. பாருங்கள், இது 1:2:2P3:3 இதுச்சுரம் மூளை விட்டு மூளை விட்டையும் வர நாங்கள் வரைய போகிறோம். மாணவர்களே, இது போர்டில் உள்ளது உங்களுக்கு தெளிவாக விளங்காவிட்டாலும் நான் தரக்கூடிய டியூட்டில் உங்களுக்கு தெளிவாக இருக்குது. எனவே நீங்கள் டியூட்டை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு இதில் இன்னும் தெளிவெடுத்துக்கலாமான, ரைட்? 1:2
பாருங்கள் இந்த மூளை விட்டேன், இந்த 1:2, அதுக்கடுத்து நீங்கள் 2:2 வரணும். 2:2 அடுத்து 2P6 3:2, 3:2 அடுத்து 3P6 4:2, 4:2 முடிவுடைய 3D11 4P6 5:2, அடுத்து 4D10 5P6 6:2, 4A14 5D10 6P6 7:2. இதுதான் உபசக்தி மட்டங்களின் சக்தி நிலை ஏறு வரிசை. இந்த வரிசை இப்போ நான் மேலெழுத புறன் மாணவர்களை கோணமாக பாருங்கள். முதலாவது என்ன வரணும், 1:2, 1:2 அடுத்து 2:2, 2P6 3:2, 3P6 4:2, 4:2 அடுத்து 3D10 4P6 5:2, 4D10 5P6 4D10 4D10 5P6 6:2, 6:2 அடுத்து 4A14 4A14 5D10 5D10 6P6 7:2. இது உபசக்தி மட்டங்களின் சக்தி நிலை ஏறு வரிசை. திருமூஞ்சனமான இந்த டியூட்டர் நீங்கள் கோணம் பார்க்கணும், அதில் தெளிவாக உங்களுக்கு விளங்கிக்கலாம். இது முதலாம் வருடம் மாணவருக்கு தான் நான் கதைக்கிறேன், இரண்டாம் மூன்றாம் வருடம் மாணவர் இதெல்லாம் கேட்டு வருது போயிருப்பாங்க, ரைட். இதுதான் உபசக்தி மட்டங்களின் சக்தி நிலை ஏறு வரிசை. இது எப்படி கண்டதில் இப்போ உங்களுக்கு தெரியும், வச்சு மூளை விட்டு அட்டவணை, ரைட். இந்த வரிசையில் தான் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதணும், அதான் எங்கள்கிட்ட நிபந்தனை ஏலெவல் எக்ஸாம், ரைட். இப்படி எழுதும் போது சில மூலகங்களுக்கான திருத்தங்கள் இருக்குது, ஆனால் பிறகு சொல்கிறேன் ரைட். அதாவது இந்த மூலகங்களை நான் குறிப்பிடுன்னு பாருங்க மாணவர்களே, குரோமியம், கோப்பர், அனின் 24-29, மொலிப்டனம் 42, ஏஜி 47, இந்த நான்கும் ஒரு வகையான திருத்தம் செய்யணும். அடுத்து உங்களுக்கு NB அணியின் 41 மேலே போயிட்டது, TC 41 டெக்னீசியம், RURH ரோடியம் 44-45, PD 46, ஏஜி 47 மேலே போயிட்டது, கேட்மியம் 48. காணிய மாணவர்களே, இவ்வளோ மூலகங்களையும் விட்டு எழுதப்பட்ட மூலகங்கள் இவ்வளவிலும் ஒரு சில பிரச்சனை இருக்குது. உண்மையில் அதில் இந்த டெக்னீசியம் கேட்மியத்தில் அந்த பிரச்சனை இல்லை, ரைட். நாங்கள் தவணை நாங்கள் அதையும் ஒரு பக்கம் ஒதுக்கலாம். அப்படின்னால் பாருங்கள் குரோமியம் செம்பு 2, மொலிப்டனம் 3, ஏஜி 4, என்பி 5, RU6RH 7, PD பலேடியம் 8. இந்த 8 மூலங்கள் கார்பனில் ஒரு பிரச்சனை சிறியபடியும் நாங்கள் பிற சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 8 மூலங்களையும் விட்டு அணியன் 54 வரையில் இதை நான் சொல்லப்பட்ட 8 விட்டு, இந்த 8 உங்களுக்கு இப்போ தெரியும், இந்த 8 விட்டு மிகுதி 54 வரையில் கார்பன் ஒரு சிறிய முரண் அது பிறகு கலப்போம். இலத்திரன் நிலை அமைப்பு நீங்கள் எழுதுறதே இந்த ஒழுங்குல தான், இந்த 8 தவிர்ந்த மிகுதி அனைத்து மூலகங்களுக்கும் இலத்திரன் நிலை அமைப்பு நீங்கள் எழுதணும். இந்த நான் சொல்லப்பட்ட 1:2:2 அமைப்பில், ரைட். உதாரணத்துக்கு வரும் பாருங்கள், இந்த 8 விட்டு நான் சொல்கிறேன், பொட்டாசியம் அணியன் 19, எவ்வாறு இதுக்கு இலத்திரம் நிலைமைப்படுகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சொல்லுங்கள், முதலாவது 1:1 நிரப்பணும், 2 தான் அதி உயர்வு வரல எழுதலாம். அடுத்து 2:2 2P6 3:2 3P6 4S1 ஏன் இதில் 2, 4, 6, 2, 6 இதில் நான் மொத்தம் 2, 4, 6, 10, 12, 18 எழுதிட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் 19 ஒரு இலத்திரன்
எனவே 3P6க்கு அடுத்து 4S1 என்று வரும். ரைட், இப்போ நான் இதை ஓ லெவல் படி பிரதான சக்தி மண்டலத்தில் ஒழுங்குபடுத்தினால், பிரதான சக்தி மண்டலத்தில் ஒழுங்குபடுத்தினால் உங்களுக்கு தெரியும் 1ல் மொத்தம் 2, 2ல் மொத்தம் 8, 3ல் மொத்தம் 8, 4ல் 1 எலக்ட்ரான். எனவே பொட்டாசியம் 2 8 8 1. இப்போ நாங்கள் வருவோம் ஓ லெவலில் விட்டு ஏ லெவல், 21வது மூலகம் மொத்தம் ஓ லெவல் அணியன் 20 வரையில், 21வது மூலம் ஸ்கேண்டியத்துக்கு எழுதி பார்ப்போம் எப்படி இலக்ட்ரான் நிலை அமைப்பு எழுதணும். காணிங்க, முதலாவது உங்களுக்கு தெரியும் 1:2 நிரப்பித்தான் 2:2 வரணும், 2:2 2P6 3S2 3P6 4S2. சொல்லுங்க, இதுவரையில் எத்தனை இலக்ட்ரான், 2, 4, 10, 12, 18, 20. ஆனால் அணியன் 21. எனவே 4S2க்கு அடுத்து வர வேண்டியது 3D வரணும், உள்ளது ஒரு இலக்ட்ரான். எனவே நாங்கள் இதை 3D1 சொல்கிறோம், எத்தனை இருக்குதோ அதை எழுதணும் 3D1. இப்போ நாங்கள் இதை ஒழுங்குபடுத்துவோம், 1:2 2S2 2P6, 3S2 3P6 3D1, 4S2. நான் என்ன செய்திருக்கிறேன், பிரதான படிகளுக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்திக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த முன்னால் உள்ள இலக்கம் பிரதான படியின் இலக்கம், பிரதான சக்தி மடத்துல இலக்கம். எனவே இப்போ நாங்கள் சொல்லுவோம் பிரதான படியில் 2 8 9 2. எனவே ஸ்கேண்டியத்தின் இலக்ட்ரான் நிலை அமைப்பு 2 8 9 2 2 8 9 2, இதுதான் சரியான விட ஸ்கேண்டியத்தின் இலக்ட்ரான் நிலை அமைப்பு அணியன் 21. சரி, இவ்வாறு நான் திரும்பும் சில மாணவர்களை இந்த எட்டையும் விட்டு எந்த ஒரு மூலத்துக்கும் இலக்ட்ரான் நிலை அமைப்பு நீங்கள் எழுதுறது இந்த ஊழங்கில். நாங்கள் சொல்லுவோம் இந்த 8க்குள்ளே, நான் சொல்லிட்டேன் ஒரு டெக்னீசியம் 8க்குள்ளே வரையில் அணியன் 43 நாங்கள் எழுதி பார்ப்போம். டிசி அணியன் 43க்கு எவ்வாறு இலக்ட்ரான் நிலை அமைப்பு எழுதணும், ரைட், என்ன ஒழுங்கு 1:2:2 1:2:2P6. இது வரல 10 முடியுது, 3:2:3P6 4:2 20 முடியுது, 3:10 30, 4P6 36, 5:2:38 38, 43 நம்ம 5 இருக்குது. எனவே அந்த 5 4D5 வரணும், 4D வரணும், 5 தான் இருக்கு, 45. இப்போ எங்களுக்கு தேவை 2 8 8, அந்த ஓயில் சொன்னீங்களே அப்படி திருத்தணும். அப்படி என்றால் இந்த உப்படியை பிரதான படிக்க திருத்தணும், எப்படி 1:2 2:2:2P6 3 எல்லாம் ஒன்றாக 3:2:3P6 3D10 4:2:4P6 45 5:2. இப்போ நான் உடைக்கு வரும் சொல்லுங்கள், டெக்னீசியம் டிசி அணிய 43 2 8 18 அடுத்து 13 2 2 8 18 13 2, இதுதான் அணியன் 43க்குரிய மூலகத்தின் இலக்ட்ரான் நிலை அமைப்பு. கவனமாக யோசிக்கணும், நாங்கள் எப்படி எழுதணுன்றதை நீங்கள் விளங்க வேண்டிய முக்கியமான விடயம், இது எப்படி எழுதிட்டோம்னு சொன்னதான் முக்கியமான விடயம். ரைட், திரும்ப நாங்கள் வரோம் இன்னொரு மூலகம், நாங்கள் சொல்லும் ஒரு SN அணிய அல்லது அயடின் அணியன் 53 எவ்வாறு இலத்திராய் படுகிறது, இது எவ்வளவு தான் 1:2:2. இந்த 8 விட்டு மிகுதி அனைத்துக்கும் இந்த அமைப்பு தான் நீங்கள் எழுத்துன எழுதணும், ரைட். ஒரே முறை 2 8 18 எழுதக்கூடாது, சரி வரலாம் பிழைக்கலாம். ஏ லெவல் சொல்லுதோ உப்புப்படி எழுதித்தான் நீங்கள் பிரதான படிக்க திருத்தணும். எனவே 1:53 2:2:2P6 3:3:6 4:2 3D10 4P6 5:2 4D10 4D10 உங்களுக்கு விளங்கும் 48 முடிவடையும், 5P5
53 இவ்வாறு வரும். இதை நீங்கள் ஒரே பிறகு ஒழுங்குபடுத்தி பாருங்க மாணவர்களே, 2:8-18:7 சொல்லி வரும். 2:8-18:7 வரும். இதை உங்களுக்கு திருத்தலாம். சரி, கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன். இந்த 8 மூலங்களை விட்டு மிகுதி அனைத்து மூலங்களுக்கும் இயல்பாக இலத்திர நிலை அமைப்பு சொல்ல தரைநிலைன்னு சொல்லுவாங்க. தரைநிலைன்னு சொன்னது இயல்பான நிலை, இயற்கையில் இருக்கிற வடிவம், இப்படித்தான் எழுதணும். சரி, இப்போ உங்களுக்கு வழங்கிக்கலாம் இலத்திர அமைப்பு. எனவே தயவுசெய்து நான் சொல்கிற மாணவர்களை நீங்கள் எழுதி பார்க்கணும். எழுதி இப்போ நான் சொன்னது மட்டுமல்ல, ஒரு அணியன் 49 அப்படி கேட்பாடு மூலம் என்ன ஆவர்த்தனை நீங்கள் பார்த்துக்கலாம், எழுதணும். அணியன் 27, அணியன் 35 இவ்வாறு நீங்கள் நீங்களாக கற்பனை செய்து அணியன் மூலங்களுக்கு இலத்தின மனை சுட்டு வச்சு எழுதி பார்க்கணும். அப்போ தான் இந்த பயிற்சி வரும். ரைட், இப்போ நாங்கள் வரும் இந்த மூலங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. இதில் இந்த குரோமியம் அணியன் 24, இதே போல் மொலிப்டனம் அணியன் 42, இந்த 2 மூலங்களுக்கு நீங்கள் 1:2:2 எழுதும் போது உங்களுக்கு விளங்கும் N+1:2Nd4 ஒரு வடிவம் வரும். இப்படி ஒரு வடிவம் வரும். குரோமியத்துக்கு நான் சொன்னால் அணியன் 24 1:2:2P6 3:3P6 4:3D4 சொல்லி வரும். பாருங்க, 4:3D4 N+1:2Nd4 3D4 ND4, அதை விட நான் அதிகம் N+1. இதை நாங்கள் திருத்தணும். இது தவறு. இது எப்படி திருத்தணும்? 4:1:3:5 சொல்லி காரணங்கள் பிறகு கதைப்போம். இந்த அரை நிரம்பல்னு ஒரு கருத்து, இதெல்லாம் நாங்கள் பிறகு சொல்லுவோம். இவ்வாறு திருத்தணும். இந்த வடிவம் வந்தால், இந்த வடிவம் வந்தால் ஒரு போதும் அப்படி எழுதக்கூடாது. திருத்தணும் N+1:1ND5 திருத்தணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் அந்த திருத்தம் செய்யணும். இப்போ அந்த 8 தான் பிரச்சனை, 8 சொல்கிறேன். கவனமானவர்களே, இந்த 2 இந்த 2 குரோமியம் ஒழிப்டனம். அடுத்த சோடி அதே போல் கொப்பு சில்வர் அந்த 2 செப்பு வெள்ளிக்குரிய நீங்கள் எழுதணும். பிறகு 1:2:2 எழுதும் போதும் கொப்பை 29:47 இந்த 2 உங்களுக்கு N+1:2ND9 சொல்லி வரும். இவ்வாறு வரும். நீங்கள் என்ன செய்யணும்? திருத்தணும். இவ்வாறு திருத்தணும் N+1:1ND10 திருத்தணும். இதை இவ்வாறு திருத்தணும். காரணம் மிக தெளிவானது மாணவர்களை, பிறகு நான் சொல்லுவேன். இன்னொரு சந்தர்ப்பம் விரிவாக உங்களுக்கு கதைப்பேன். இதில் கொஞ்சம் அவசரப்பட நேரம் அவசரப்பட்டதுனால கவனம் கவனிங்க. இந்த திருத்தணிங்க செய்யணும். ஆகவே அப்போ இந்த சோடியம் சரி. இப்போ உங்களுக்கு 8:4 ரைட். நான் அப்போ ஒரு மூலம் குரோமியத்தை எழுதுறேன்னு கவனிங்க. குரோமியத்தை நான் எழுத போகிறேன். பாருங்க, குரோமியத்துக்கு இலத்திரன் இப்போ 1:2:2P6 3:3P6 4:3D4 வருகிறது. உங்களுக்கு தெரியும் உடனே திருத்தணும். குரோமியம் திருத்தணும். 4:1:3:5 திருத்தணும். இப்போ நாங்கள் இதை ஒழுங்குபடுத்தினால் 1:2:2P6 3:3P6 3:5 4:1 4:1. எனவே பிரதானப்படியில் சொன்னால் 2:8:13 ஆகவே குரோமியத்தின் ஈட்ரோட்டில் ஒரு இலத்திரன், ஈட்ரையலோடு 13 இலத்திரங்கள் இருக்கு. சரி, இவ்வாறு நீ குரோமியத்துக்கு திருத்தணும். நான் சொன்ன அதே போல் வெள்ளி செப்பு திருத்தினே மூலங்கள் ரைட். காரணம் இதுதான் குரோமியத்தின் இலத்திரன் அமைப்பு. ஒரு ஏஜி அணியன் 47 சொல்கிறேன். 1:2:2P6 3:3P6 4:3×10⁴P6 5:2×4D9 உனத்திலும் S2D9 வந்தால் திருத்த வேண்டியது S1D10. இப்போ நாங்கள் ஒழுங்குபடுத்தி எழுதினால் 1:2:2P6 3:3P6 3D10 4:4P6 4D10
5:1. எனவே 2:18 ஆண்டு வள்ளி இந்த ஈட் ரோட்டில் ஒரு இலத்திரன் ரைட். இவ்வாறு தான் நாங்கள் இந்த சோடிக்கு திருத்தம் செய்யணும், கிராமியம் ஒழிப்பிடணும், இதே போல் கொப்ப வெள்ளிக்கு அந்த திருத்தம் செய்யணும். அடுத்து மாணவர்களே கவனம் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் 4 மூலங்கள் எஞ்சுது. நான் சொல்லிட்டேன் இந்த 8 மட்டும்தான் பிரச்சனை, 8 மட்டும்தான் பிரச்சனை, அதில் 4 முடிச்சுட்டேன், இன்னும் ஒரு 4 உங்களுக்கு எஞ்சுது. இந்த 4 நான் சொல்கிறேன் கவனிங்க. அதில் ஒரு மூலகம் பெலேடியம் அனியன் 46, இது ஒரு தனித்துவம், இதுக்கு ஒரு தனியொரு தியரி என்னென்னு பாருங்கள். காரணங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நான் அவசரப்படன் மாணவர்களை திரும்ப எடுத்து நான் காரணத்திலேயே சொல்லுவேன். பெலேடியம் 46 பாருங்கள், 1:2:2P6, 3:3P6, 4:3:10, 4P6 36, 5:2:38, 4D8:46. அப்போ நான் இதே போல் வெறுமனை எழுதினால் இப்படி தான் வரும். ஆனால் பெலேடியத்துக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, மிகவும் முக்கியம், 5:2:48 வரக்கூடாது, எஸ் பூச்சியமும் 4D10 திருத்தணும். அதுதான் இயற்கையில் பெலேடியத்தின வடிவம், சில தரைநிலைன்னு சொல்லுவாங்க, இயற்கையான வடிவம் தான் தரைநிலை ரைட். அரட்டியன் இன்னும் ஒன்று இருக்குது, இப்போ தேவையில்லை கவனிங்க. எனவே பெலேடியம் இதான் வடிவம். இதை நான் ஒழுங்குபடுத்தி சொன்னால் 1:2:2:6, 3:3:6, 3:3:6, 3D10, 4:4:6, 4D10. எனவே 2:8:18, 2:8:18 இதுதான் பெலேடியம் அனியன் 46 இலத்திரன் நிலை அமைப்பு. சரி, அப்போ நான் அந்த 8 5 மூலங்களை சொல்லி முடிச்சிட்டேன், 5 மூலங்களை சொல்லி முடிச்சிட்டேன். இன்னும் 3 இருக்கு, இந்த 3 இருக்கு கோணம் பாருங்க மாணவர்கள், இன்னும் 3 இருக்கு. எதாந்த 3 NB அணியன் 41, RU அணியன் 44, RH அணியன் 45 ரைட். இந்த 3 நாங்கள் சொல்லிட்டோண்டால் எங்களுக்கு அணியன் 54 வரையிலான எல்லா மூலங்களுக்குரிய இலத்திர நிலை அமைப்பும் இனி உங்களால் எழுதலாம், தெளிவாக இருக்கணும் ரைட். இப்போ நான் இந்த 3 என்ன பிரச்சனைன்னு சொல்ல போகிறேன் மாணவர்களை கவனிங்க. இவற்றின் இறுதியான உப்படியில் 5:2 வரும், 5:2 வரும், அதை நீங்கள் திருத்தணும். உறுதி இல்லை, S1 திருத்தணும். காரணம் திரும்ப திரும்ப சொன்னால் பெரிய கதைப்பேன், இவ்வாறு திருத்தணும். இதுதான் இந்த 3 மூலங்களுக்கும் நீங்கள் செய்ய ஒரே ஒரு திருத்தம், ஒரே ஒரு திருத்தம் என்ன, 5:2 வரக்கூடாது, S1 எடுத்து திருத்தங்க. அப்போ ஒரே திருத்தம் குறையுதா, அதை டியூடன் சேர்த்து விடுங்க, இ ட்ரையலுக்குரிய டியூடன் சேர்த்து விடுங்க ரைட். என்ன எடுப்போம் உதாரணத்துக்கு பாருங்கள், நான் RH 45 எழுத போகிறேன் பாருங்க, அணியன் 45, 1:2:2:6, 3:3:6, 4:3:10, 30, 4:6, 5:2, 36, 38, 38, இன்னும் 7 இருக்கு, 47:45. நாங்கள் சொல்லிட்டோம் என்ன, இந்த 3 மூலங்களுக்கும் எது வரக்கூடாது, 5:2 வரக்கூடாது, என்னமா திருத்தணும், S1 திருத்தணும். இந்த 5:2 வரக்கூடாது, S1 திருத்தணும். திருத்தினால் அந்த ஒரு இலக்கணம் அங்கே சேர்த்து விடுங்க, 4D8 அங்கே சேர்த்து விடுங்க, இதில் ஒன்று குறைக்கணும், அதில் ஒரு இலத்த அந்த மேலது இலத்தனை அதில் கூட்டி விடுங்க. எனவே இப்போ நாங்கள் சொல்லுவோம் RH 1:2:2:6, 3:3:6, 3D10, 4:4:6, 4D8, 5S1. எனவே இப்போ பிரதான புள்ளியில் சொல்லுங்க, 2:8:18, 2:8:18, அடுத்து 16:1,
ஆகவே இப்போ உங்களுக்கு விளங்கும் ரோடியம் ஆர்ஹெச் அணியன் 45, ஈட் ரோட்டில் 1 இலத்திரன், ஈட் ட்ரையல் ஓட்டில் 16 இலத்திரன். ரைட், இதுதான் ரோடியத்துக்கான இலத்திரன் நிலை அமைப்பு. திரும்ப சொல்கிறேன், அணியன் 45 ரோடியம், 2, 8, 18, 16 ஒன்று. ரைட், இதே போல் தான் நீங்கள் இந்த என்பி ஆர்யு இந்த இரண்டு மூலங்களுக்கு மாணவர்களே இறுதியாக என்ன வரப்போதும் இதே போல் 5s2 14 சொல்லி வரும். நீங்கள் என்ன செய்யணும், 5s2 உடனே 5s1 இந்த திருத்தம் நீங்கள் செய்யணும், இந்த மூன்று மூலங்களுக்கும் செய்யணும். அப்படின்னால் இப்போ நான் இந்த 8 பிரச்சனையும் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த 8 முழங்கிட்டீங்களா? ரைட். எனவே இயல்பான இயற்கை திருமஞ்சராக வசனம் தரை நிலைன்னு சொல்லுவாங்க. அரட்டிய நிலைன்னு ஒரு வசனம் அதை விடுங்க, தெரியும், நான் விரிவாக்காத போகும். இந்த தரை நிலையில் இலத்திர நிலை அமைப்பு இப்படித்தான் நாங்கள் எழுதுறது. எனவே இப்போ உங்களால் முடியும், அணியன் 54 வரையில் எங்களோட புதிய சிலபஸ் அனைத்து மூலங்களுக்கும் இந்த 2 எட்டியதோ இலத்திர நிலை அமைப்பு உங்களால் எழுதலாம். மாணவர்களே, என்னால் முயற்சி செய்யுங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 கொஞ்சம் இதை விட ஒரு படி அமைதியாக தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன். ரைட், எனவே இதில் தயவுசெய்து நேர காலத்தை வீணாக்காமல் மாணவர்களே உங்களுக்கு இந்த டியூட் நான் சொல்லிவிட்டேன், என்னுடைய நம்பரை சொல்லிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் 0777-10-66-76 என்ற நம்பருக்கு உங்களோட பெயர், எந்த பெஞ்ச், எந்த ஸ்கூல், எந்த மாவட்டம் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க எனக்கு. நான் உங்களுக்கு அந்த டியூட் அனுப்பிவிடுறேன். நீங்கள் கேள்விகள் இந்த அடிப்படையை விளங்கிக்கிட்டு இந்த கேள்விகளை வாசிங்க, கேள்விகளை செய்யுங்க, ஆரம்பிக்கலாம். நான் அடுத்து இன்னும் அநேமதியில் இன்னும் 2 வீடியோ வரலாம் மாணவர்களே, அதில் உங்களுக்கு இதை விட இன்னும் தெளிவுகள் இருக்கும். அந்த 3 வீடியோ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன போல இருந்தால் ஒரு 200 மேற்பட்ட MCQ-உடன் பல ஸ்ட்ரக்சர்களும் உங்களால் சுயமாக வீட்டிலேருந்து செய்யக்கூடியதாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அவசரப்படுறேன், மன்னிச்சுக்கணும், என்ன நேரம் முக்கியம். ஒரு வகுப்பில் டியூஷனில் நாங்கள் இப்படி கதைக்க முடியாது, மிக நல்ல நேரம் எடுத்து அமைதியாக செய்யணும். ஆனால் இது உங்களுக்கு திரும்ப இதை நீங்கள் திரும்ப என்ன பார்க்கலாம், வீடியோ ஒன்றதுனால டைம் எடுத்து நீங்கள் இதை செய்யலாம். நல்ல மாணவர்கள் பிறகு நாங்கள் சந்திப்போம். நல்லதன் மாணவர்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்.